ஜார்ஜ் டவுனோட இயக்குனர் தேர்தலுக்காக இங்க நாங்க வந்திருக்கோம், ஓட்டு போட வந்திருக்கோம். பட் எங்க கிட்ட எல்லாம் ஐடி கார்டு இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. முதல்ல வந்து ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி கார்டு இல்ல, இப்ப ஐடி கார்டெல்லாம் தேவையில்லை, எப்படி வேணா நடத்தலான்னு இதுக்காக நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேர்தல் நிப்பாத்தி வச்சிருந்தாங்க. திரும்பவும் எதுவும் இல்லாம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஒழுங்கான முறையில நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நாங்க ஒழுங்கா ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கிறதால எங்களோட ஐடியோட எங்களோட கடமை ஆற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதை செய்திருக்கோம். இல்ல, அது தகுந்த ஏற்பாடெல்லாம் காவல்துறை பண்றதுக்கான இதுவே இல்ல. நாங்க வந்த போது பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, அதுக்கப்புறம் தான் காவல்துறை இங்க வந்தாங்க. இங்க காவல்துறையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. என்ன சொன்னா அவர்களுக்கு முகம் தெரியறவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே அலோவ் பண்ணிடுறாங்க. அவங்கள ஒரு 25 பேர் 30 பேர் அப்படியே லைன்ல வந்து அப்படியே நிக்கிறாங்க, அவங்கள அலோவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் எங்களை மாதிரி ஆட்கள் கரெக்டா கேட்கக்கூடியவங்களை பார்த்துட்டு நீங்களே வந்து ஜாயின் பண்றவங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய நிலைமை அப்படின்றது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூட அந்த மாதிரி தான் நடந்துட்டாங்க. ஆனா நிலைமை அப்படி இல்லை, ஒரே அராஜகமா தான் நடந்துட்டு இருக்கு. எதை வேணா வச்சு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க. எப்படி வேணா வெற்றி பெறணும் அப்படின்றதும் நினப்புல இருக்கு. நிறைய பேர் நாங்க இப்ப லைன்ல நிக்கிறவங்க எல்லாம் கேள்விப்படுறோம். என்னன்னு சொன்னாக்கா எல்லாம் நிறைய காசு வாங்கி ஓட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரிஜினல் ஓட்டு வச்சு நிறுவனம் பாருங்க, நாங்க வந்து போடுறதுக்கு இவ்வளவு நேரம் நிக்கிறோம். முதல்ல வந்து நேர்மையான எலெக்ஷனே கிடையாதுங்கிறது தான், நேர்மையான தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறது எங்களோட ஆதங்கம். ஏன்னா எங்களுடைய மக்கள் பணம் பாதுகாக்கப்படணுங்க. இந்த பேங்க்ல இன்னைக்கு வந்து நான் சொன்ன பெருசா ஒண்ணும் வருமானம் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து ஓட்டுக்கு இவ்வளவு பேரை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்ன்றதை பாருங்க. மக்கள் பணம் கொல்ல போக போகுது. அதனால இன்னைக்கு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதுல எங்களுக்கு திருப்தியே கிடையாது. இப்படி ஒரு மோசமான நிலைமையை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். நேர்மையான தேர்தலை நாங்க சந்திக்கணும்னு ஆசைப்படுறோங்க. காவல்துறையை ஒண்ணும் சொல்லவே முடியல, அவங்க பாட்டு கரெக்டா தான் நிக்க வச்சு இருக்கிறாங்க. ஆனா ஆளுங்க நேர்மையான ஆளுங்க வரல அப்படிங்கிறது தான். சொந்த ஓட்டுக்காரங்க வரல, சொந்த உறுப்பினர் வரல, அதுதான் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா இதுல டைரக்டா ஆனா எந்த வருமானமும் கிடையாதுங்க. வருமானம் இல்லாத எலெக்ஷனுக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து கூட்டினு வராங்க ஆளு. இன்னைக்கு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நாங்க சொந்த ஓட்டுக்காரங்க வந்து நிக்கிறோம், எங்களால ஓட்டு போட முடியல. காலையில இருந்து வெயில, 7:30 மணிக்கு வந்தாங்க நாங்க. இவ்வளவு நேரம் வெயில நிக்கிறோம், தலை சுத்தது. இப்ப இங்க 2-3 பேர் டீ கேக்குறாங்க. ஒரு அம்மா வயசாயிச்சு மாற்று திறனாளி, அவங்களை உள்ள விடுங்கன்னா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க முடியாம தலை சுத்தரோட நின்னு இருக்கிறாங்க. ஆனா நேர்மையான ஆளுங்களால ஓட்டு போட முடியல. இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஜார்ஜ் டவுன் கூட்டுறவு வங்கி என்பது இந்த நகர வங்கி தொடங்கி 94 ஆண்டுகள் ஆகும். 1923 தொடங்கின தமிழகத்திலே ரொம்ப பழமையான கூட்டுறவு வங்கி இது. நல்ல, இந்த நகரத்தில் மட்டுமல்ல சென்னை மாநகரத்தினுடைய அனைத்து பகுதி மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய பண பரிவர்த்தனைக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய வங்கி இது. 1998 நலிந்து நிலையில் இருந்தத இந்த கூட்டுறவு பயனீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக 11 உறுப்பினர் இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ 120 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் நிகர லாபம் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கி. இன்றைக்கும் நகைக்கடன், வீட்டுக்கடன், சிறு வணிக கடன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வங்கியாக இருக்கிறது. எந்தவித ஊழலும் ஊழலுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வங்கியாக இன்றைக்கும் இருக்கு. இதை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வந்து நிறைவேறப்போகுது. எனவே தான் இதில் வந்து கடுமையான அளவுக்கு ஒரு இந்த வங்கியை மேலும் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே சாதாரண சில்லறை வியாபாரிகள், ஏழை எளிய மக்களுடைய சார்பாக, 18 சங்கத்தின் சார்பாக நாங்கள் 11 பேர் போட்டி போடுறோம். இதை எதிர்த்து மற்றவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதில் வந்து என்னென்ன முறையான சட்டப்படியான தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து அது முறை தவறி நடக்காமல் இருப்பதற்கான முயற்சிகள் எடுத்தபோது அதை தடுத்து நிறுத்தி உயர்நீதிமன்றத்துக்கு அணுகின போது உயர்நீதிமன்றம் அது முறையாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தின அடிப்படையில் இன்று நடக்கிறது. இன்றைக்கும் கூட காலையில் ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் தேர்தல் வாக்குப்பதிவை நிறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அடையாள அட்டையில்
இந்த வங்கியை பொறுத்து அடையாள புகைப்பட அட்டோவை அட்டையை ஒட்டி கொடுக்கணும் என்பது, ஆனால் கொடுக்காமல் வெறும் பெயரையும் உறுப்பினர் எண்ணை மட்டும் கொடுக்கிறார்கள். அதனால் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் அடையாள அட்டையோ அல்ல ஆதார் அடையாள அட்டையோ இணைத்து இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதை கொடுக்க சிலர் மறுக்கிறார்கள். எனவே மறுத்ததை வந்து நம்ம ஏற்க முடியாது, கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து 2 மணி நேரத்துக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்து அதை நடத்தலாம், அது இருந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று சட்டத்திட்டத்தில் ஒரு தழிவை உருவாக்கி இன்றைக்கு நடத்துகிறார்கள். இது உண்மையிலேயே சட்டத்துக்கு புறம்பான தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். இது வந்து முறையான தேர்தல் அல்ல, ஏதோ பேருக்கு நடத்த வேண்டும் என்பதற்காக கூட்டுறவு தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல் என்பதை இருந்தாலும் நாங்கள் வந்து மக்களை திரட்டி இதுக்காக நாங்கள் எதிர்த்து நான் நடவடிக்கை இறங்கி இருக்கிறோம் என்பதுதான். மக்களுடைய தீர்ப்பு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சட்டப்படியாக இது வந்து முறையான தேர்தல் இல்லை. ஜனநாயகமாக ஜனநாயகமாக குழு வந்து தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் சிபிஎம் முடிய கோரிக்கை.